எனக்கு வேலை இருக்கிறா, நான் போகண்டா. ஏன் டாடி, எனக்கு தூக்கமா வருது டாடி. தூங்காதரா, எனக்கு வேலை இருக்கு. நான் இப்போ ஒண்டிபுதூர் வரைக்கும் போயிட்டு வரேன். நீ அமைதியாக வீட்டில் இருக்கணும், சரியா டாடி? சரி டாடி, சீக்கிரம் போயிட்டு வாங்க டாடி. தூங்காதரா, தூங்காத, எந்திரிச்சு ஹோம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக இருக்கணும், சரியா? முக்கியமாக அங்கே பாரு, பார்த்தியா பின்னால் ஒரு குளம் இருக்குது, தெரியுதா? டாடி குளமா? ஆமாம், அந்த குளத்துக்கு போனேன்னா அங்கே பெரிய பாம்பு. பாம்பு இருக்கா? பாம்பை கண்டாலே எனக்கு பயம். ஆமாம், அங்கே பெரிய மலம்பாம்பு இருக்குது. அந்த பாம்பு உன்னை என்ன செஞ்சிடும், முழுங்கிடும். நீ அங்கே போகக்கூடாது. உனக்கு நீச்சல் தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டியும் சரி, நீ அங்கே போகக்கூடாது, சரியா? சரிங்க டாடி, நான் போக மாட்டேங்க டாடி, இங்கேயே இருப்பேன் டாடி. டாடி டாடி, நீங்கள் வரும்போது எனக்கு கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், தேங்காய் பருப்பி எல்லாம் வாங்கிட்டு வரணும் டாடி. ஆ சரி, நான் வாங்கிட்டு வரேன், சரியா? டைம் ஆச்சு, நான் போயிட்டு வரேன். அந்த குளத்து பக்கம் மட்டும் போகக்கூடாது, சரியா? ஓகே டாடி, பை பை டாடி, சி யூ டாடி. இந்த தாடினாலே இப்படித்தான், அங்கே போகாத, இங்கே போகாத, இப்படாத, செய்யாத அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனால் நம்ம குளத்தில் குளிக்கிட்டா சூப்பராக இருக்கும். குளத்தில் தண்ணி சில்லுன்னு இருக்கும். யாரெல்லாம் குளத்தில் குளிக்க வரீங்க? நீங்கள் வரீங்களா? நம்மளாம் போகலாமா? குளத்தில் குளிக்க போகலாமா? பாட்டு பாடிட்டே போகலாமா? யார் யாரெல்லாம் எங்க, நீங்களே என் ஃப்ரெண்டு தானே? ஓ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ, நம்மளாம் நம்மளாம் ஃப்ரெண்டு தானே? சத்தமே வரலையே, ஃப்ரெண்டா இல்லையா? சரி நம்ம போய் குளிக்க போகலாமா? ஆமாம், குளித்தா நல்லா இருக்குமில்ல? அடிக்கிற வயலுக்கு குளத்தில் குளித்தா எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும், அப்படித்தானே? ஓ சொல்லு, சொல்லவே சொல்லு, வரையா? போகலாமா? பாட்டு பாடிட்டு போகலாமா? குளத்தில் குளிக்க போகிறோம் லல்லல்லா, சொல்லுங்க. குளத்தில் குளிக்க போகிறோம் லல்லல்லா, அழுக்கு தீர குளிக்க போகிறோம். வெரி குட் வெரி குட், என் ஃப்ரெண்டு தான், சூப்பராக எங்கள் கூட சேர்ந்து கோரஸ் பாடுறான் லல்லல்லான்னு. நான் பாடுறேன், நீங்களும் லல்லல்லா சொல்கிறீங்களா? குளத்தில் குளிக்க போகிறோம் லல்லல்லா, அழுக்கு தீர குளிக்க போகிறோம், முங்கி முங்கி குளிக்க போகிறோம், தேச்சு தேச்சு குளிக்க போகிறோம். வா, சூப்பராக சத்தமாக பாடுறீங்களே, இன்னொருக்க பாடலாமா? பாடிட்டே குளத்துக்கு போகலாமா? குளத்தில் குளிக்க போகிறோம் முங்கி முங்கி குளிக்க போகிறோம், தேச்சு தேச்சு குளிக்க போகிறோம். வா 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 வா. ஐயோ, இந்த தாத்தா வேறு வராரே, நம்ம குளத்துக்கு குளிக்க போகிறோங்கிறத சொல்லிடாதீங்க, சரியா? ஹாய் தாத்தா, நல்லா இருக்கீங்களா தாத்தா? தாத்தா உங்க முடி பொசு பொசுனு வெள்ளை வெள்ளைன்னு இருக்கு தாத்தா, அழகா இருக்கு தாத்தா. வயசாயிடுச்சுல்லடா, அப்படித்தான் இருக்கா தாத்தா? இந்த பக்கம் எங்க தாத்தா? நீ எங்க பேராண்டி இந்த பக்கம் போற தாத்தா? ஐயோ, எங்கே போகிறேன்னு கேட்குறாரு, குளத்துக்கு போகிறோன்னு சொல்லிடலாமா? சொன்ன அப்பா கிட்ட சொல்லி வச்சிருவார், சொல்ல வேண்டாம். தாத்தா தாத்தா, நாங்கள் இங்கே ஸ்கூலில் எனக்கு ஹோம் ஒர்க் கொடுத்துருக்குறாங்களா, அதுக்கெல்லாம் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக நான் கடைக்கு போகிறேன் தாத்தா. அப்படியா பேராண்டி, சீக்கிரம் போயிட்டு பத்திரமா வந்துரு, அந்த குளத்து பக்கம் போயிடாத, சரியா? அங்கே பெரிய பாம்பு ஒன்று இருக்குது. ஐயோ 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 ஐயோ, பாம்பு இருக்கா? அந்த பக்கம் போகவே போட்டேன் தாத்தா. சரியா பேரண்டி, நான் அப்படியே மீதுவா காட்டு பக்கம் போயிட்டு வந்துடுறேன், சரியா? நீ அந்த பக்கம் போகாத, சரிங்க தாத்தா?
இந்த தாத்தாவே அப்படிதான், எப்ப பார்த்தாலும் அதை பார்க்காத இதை பார்க்காத இதை செய்யாத அதை செய்யாதன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம குளத்துக்கு போலாமா, குளிக்க போலாமா? குளத்துல குளிக்க போறோம், முங்கி முங்கி குளிக்க போறோம், தேய்ச்சி தேய்ச்சி குளிக்க போறோம், அழுக்கு தீர குளிக்க போறோம், குளத்துள்ள குளிக்க போறோம், முங்கி முங்கி குளிக்க போறோம், தேய்ச்சி தேய்ச்சி குளிக்க போறோம். அந்த தாத்தாவோடைய பாட்டி ஆட்டி வந்திருக்குது, நம்ம குளத்து குளிக்க போறோன்னு சொல்ல வேண்டாம். சரியா சரியா சொல்லிடுவீங்களா? சொல்லக்கூடாது சரியா? நீங்களே என் ஃப்ரெண்டு தானே? எங்க பேராண்டி போற பாட்டி? பாட்டி நானு இங்கதான் பாட்டி போறேன். எங்க பேராண்டி? அச்சோ, பாட்டி வேற எங்கன்னு கேக்குது. என்ன சொல்லலாம், ஏதாவது சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன். ஸ்கூலே இல்லை, இப்படி போய் சொல்றது மூச்சு கிளவி. கடைக்கு போறோம்னு தாத்தா கூட சொல்லிட்டுமே. அருமையான ஐடியாடா கிளவா, சூப்பரா சொன்னேன். ஆண்டி ஆண்டி, நானு ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுத்துருக்குறாங்களா, அதுக்கு நான் கடைக்கு போறேன் ஆண்டி. ஆண்டி பார்த்த உடனே வாயு வேற மாட்டேங்குது, பேச்சு வர மாட்டேங்குது. ஆண்டிக்கு பதிலா ஆண்டின்ட்ட. சரிங்க ஆண்டி, நான் போக மாட்டேன். சரிப்பா, நான் கடைக்கு போயிட்டு வரேன். சரிங்க பக்கமா பாட்டி. ஐயோ, இந்த வயசானவங்களே அப்படித்தான். இப்போ நம்ம குளத்துக்கு போலாமா வேண்டாமா? ஜாலியா போலாமா குளத்துக்கு? என்ன பாட்டு வேற மறந்து போச்சு, சொல்லுங்கடா. குளத்துல குளிக்க போறோம், முங்கி முங்கி குளிக்க போறோம், தேய்ச்சி தேய்ச்சி குளிக்க போறோம், குளத்துல குளிக்க போறோம், முங்கி முங்கி குளிக்க போறோம், தேய்ச்சி தேய்ச்சி குளிக்க போறோம். ஐயோ, என் ஃப்ரெண்டு முனீஸ்வரன் வந்திருக்கிறானே, இவனை என்ன செய்யறது? கேட்டு கேட்டு கேள்வியை கேட்டு கேட்டு மடக்கிடுவானே. ஏ முனி, எப்படி இருக்க? நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நான் நல்லா இருக்கிறேன்டா. அப்புறம் என்ன ஆச்சுடா, ரொம்ப நாளாச்சு உன்னை பார்த்து. ஆமாண்டா, ரொம்ப நாள் ஆச்சு. ஸ்கூலில் வேற அதிகமாக வேலை வேற கொடுத்துட்டே இருக்கானு, என்ன பண்ணுறதுனே தெரிய மாட்டேங்குது. அப்படியாடா, நானும் அப்படித்தான்டா. ப்ராஜெக்ட் ஒர்க் வேற கொடுத்துட்டாங்க, அது இதுன்ட்டு இருக்கு. ஆமாம், நீ என்ன புது துணியெல்லாம் போட்டிருக்க, எப்போ வாங்கினு எனக்கு தெரியாம. அது ஆமாண்டா, கிறிஸ்மஸ்க்கெல்லாம் வாங்கிட்டோம். இப்போ ஐயோ, இவன் சொல்லிட்டானே, இவன் சொல்லிடுவானே தெரியாமல். ஏதாவது சொல்லுங்க, நம்ம சொல்லிடலாம். நீ பண்ற பழக்கத்தையே எனக்கு சொல்லிக்காராத, வேற ஏதாவது சொல்லலாம். என்ன பண்ணலாம்? எனக்கு ஒரு ஐடியா வருது, நானே சொல்லிடுறேன். ஏய் முனி, நான் வீட்டில் உட்காந்துருந்தேன்னா எங்கள் டாடி தாண்டா கடைக்கு போய் கொஞ்சம் மளிகை ஜாமானமெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னார், அதுக்காகத்தான் இந்த சைடு போயிட்டுருக்குறேன். உங்கள் டாடி தான் இப்போ தான் போனதை நான் பார்த்தேனே, அப்புறம் போய் சொல்லிட்டு இருக்கிறேன் நீ. ஐயோ, அது வேறு கண்டுபிடிச்சிட்டானே. ஏ முனி, போகும்போது சொல்லிட்டு போனார்றா எங்கள் அப்பா, நான் வேறு கடைக்கு போகிறேன், இங்கே ஒரு சின்ன ஜாமான ஏதாவது அந்த கடையில் தான் இருக்குது, அதுக்காகத்தானே போகிறேன். சரி சரி, அந்த குளத்து பக்கங்கன்னு போயிடாத, அங்கே 30 அடியில் ஒரு பாம்பு இருக்காமா. பாம்பா? போட, பாம்பெல்லாம் எனக்கு ஒன்றும் பயமே இல்லை, நான் ஒன்றும் அந்த சைடு போக மாட்டேன். இப்படிதான் முனுசாமி சொல்லிட்டே இருந்தா அவனை போட்டு தள்ளிடுச்சு அந்த பாம்பு. ஐயோ ஐயோ, இல்லைடா நான் போக மாட்டேன். நான் இந்த சைடு வந்தேன்னு எங்கள் அப்பாவோட சொல்ல வேண்டாம், நான் அப்படியே போயிட்டு வந்துடுறேன். சரியா?
நீ தான சொன்ன உங்க அப்பா வர சொன்னாரு. ஐயோ இவன் கேள்வி கேட்டுட்டே இருப்பானே, நான் என்ன செய்யறது? சரிடா பாய்டா, எனக்கு டைம் ஆச்சுடா, போயிட்டு வரடா, பை பாய், சி யூ. போடா முனி. சரி இப்போ நமக்கு டைம் ஆயிடுச்சு, நம்ம எல்லாம் குளத்துக்கு போலாமா? குளத்துல குளிக்க போறோம், முங்கி முங்கி குளிக்க. ஐ குளம் வந்துருச்சு, குளத்துல குளிக்க போறோம், முங்கி முங்கி குளிக்க போறோம், தேய்ச்சு தேய்ச்சு குளிக்க போறோம், அழுக்கு தீர குளிக்க போறோம். ஓகே, நான் குளத்துல குளிக்க போறேனே, குளத்தில குளிக்க போறோம். வா, சூப்பர் சூப்பர், குளத்தில குளிக்க போறோம், முங்கி முங்கி குளிக்க போறோம், தேய்ச்சு தேய்ச்சு குளிக்க போறோம். பயந்துட்டீங்களா? குளத்துல ஒண்ணுமே இல்லை, ஜாலியா இருக்குது, சூப்பரா இருக்குது. குளத்துல குளிக்க போறோம், முங்கி முங்கி குளிக்க போறோம். சத்தமே வரலையே, நான் தெரியலேனா? குளத்துல குளிக்க போறோம், முங்கி முங்கி குளிக்க போறோம். திரும்பி பார்த்து உன்னையும் காணும், சும்மா பிரம்ம, ஒண்ணும் இல்ல, குளத்துல குளிக்கலாமா? குளத்துல குளிக்க போறோம், தேய்ச்சு தேய்ச்சு குளிக்க போறோம், முங்கி முங்கி குளிக்க போறோம், ஆளுக்கு பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கு. என்ன விடு, குளத்துக்கு போக கூடாது, பாம்பு குளத்துல இருந்து பாம்பா? ஐயோ ஐயோ, குளத்துக்கு போகக்கூடாது நான் சொல்லி இருந்தேனே. எங்க இந்த பக்கமா போனா, இந்த பக்கமா போனா, குளத்துக்கு போனா? ரெண்டு பக்கம் குளம் இருக்கு, இந்த பக்கமா? நம்ம அப்படியே போய் பாட்டு வரலாம். இங்க இருக்கிறானே, அதோ ஐயோ, ஏதோ தலை தெரியுதே, தலை தெரியு. ஐயா ராபர்ட் மாதிரியா இருக்கிறானே, ஐயா ராபர்ட், தலை மட்டும்தான் இருக்குது, உன்னை காணும், ரத்தமா இருக்குது. ராபர்ட், ஆயாயோ, நான் இப்ப என்ன செய்வேன்? குளத்துக்கு போகாதான்னு சொன்னா கேட்டா நாய்வ? நீங்களாச்சும் சொல்லி இருக்கலாம்ல, குளத்துக்கு போகாதேன்னு சொல்லி இருக்கலாம்ல, சொன்னீங்களா? ஐயோ ஐயோ, நான் இப்ப என்ன செய்வேன்?
எனக்கு ஒரே ஒரு பையன் தானே, இவங்க அம்மாவும் சின்ன வயசுல செத்து போயிட்டாங்க. ஐயாயா நான் இப்ப என்ன செய்வேன் ராபர்ட்? நீ எனக்கு ஒரே பயந்தாண்டா. நீங்களாச்சும் சொல்லி இருக்கலாமல்ல போகாதே போகாதேன்னு சொல்லி இருக்கலாம்ல. ஐயோ இப்ப நான் என்ன செய்யறது? வயசான தாத்தாவாச்சும் சொல்லியிருக்கணுமல்ல, பாட்டி நீங்களாவது சொல்லியிருக்கலாம்ல. ஐயோ பொய் வேற சொல்லிட்டானா? இப்ப நான் என்ன செய்யறதுன்னு தெரியலையே. எனக்கு ஒரே ஒரு பையனே செத்து போயிட்டானே, இனி எனக்கு யார் இருக்கிறா? ஐயோ போகாதரா போகாதரான்னு நான் படிச்சு படிச்சு சொன்னேனே, கேட்காம போய் இப்ப இப்படி ஆயிட்டானே, நான் என்ன செய்ய? இப்படி கீழ்ப்படியாம போறதுனாலதான் எல்லாத்தையும் இழந்து போய் நிக்கிறவே. நீங்களாச்சும் சொல்லிருக்கலாமல்ல போகாதேன்னு சொல்லிருக்கலாமல்ல, நீங்களும் கூட சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்துட்டீங்களா? தப்பு பண்றதுக்கு நீங்க எப்படி ஒத்துழைப்பு கொடுக்கலாம்? உங்களுக்கு புத்தியே இல்லையா, அறிவு இல்லையா? அவன் கூட சேர்ந்து நீங்களே இப்படி சொல்லி உற்சாகப்படுத்தி அவன் சேர்த்தே போயிட்டானே. ஐயோ ராபர்ட்டு ராபர்ட்டு இப்படி ஆயிட்டியா? நான் இனி என்னடா செய்வேன் ராபர்ட்டு? ஐயோ ராபர்ட்டு இனி எங்களுக்கு யார் இருக்கிறா? பார்த்தீங்களா, கீழ் புடியாம போனதுனால என் பையனை இழந்து நான் நிக்கிறேன். நீங்களாச்சு இனி கீழ்ப்படிவீங்களா? பைபிள்ல என்ன சொல்லி இருக்குது பிள்ளைகளே? உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் அப்படின்னு படிச்சீங்களே இல்லையா? அப்ப கீழ்ப்படிஞ்சிருக்கோன்னு தானே? அப்பா சொன்ன வார்த்தை கீழ்ப்படிஞ்சிருக்கோன்னு தானே? அம்மா சொல்ற வார்த்தை கீழ்ப்படிஞ்சிருக்கோன்னு தானே? இப்படி கீழ்ப்படியாம போனதுனால என் பையனைய இழந்து இப்ப நான் தனிமரமா நிக்கிறேன். உங்களை எல்லாம் என் பிள்ளைகளா நினைச்சு நான் சொல்றேன், நீங்களாவது கீழ்ப்படிவீங்களா? சத்தமே வரலையே, கீழ்ப்படிவீங்களா? யாருக்கெல்லாம் கீழ்ப்படிவீங்க? அப்பாவுக்கு கீழ்ப்படிவீங்களா? அம்மாவுக்கு கீழ்ப்படிவீங்களா? தாத்தா பாட்டி கீழ்ப்படிவீங்களா? ஆசிரியருக்கு கீழ்ப்படிவீங்களா? பெரியவங்களுக்கு கீழ்ப்படிவீங்களா? இப்ப எல்லாம் உட்காருங்க பாக்கலாம், இப்ப கூட கீழ்ப்படிவீங்களா இல்லையான்னு பாக்குறேன். யாரே எந்திரிச்சு நின்றுக்கிறாங்க பாத்தியா? இனி கீழ்ப்படிவீங்க தானே? இப்போ கீழ்ப்படியாமல் போனதுனால என் பிள்ளையை இழந்து தனி மரமாக நிற்கிறேன், இனி எனக்கு யார் ஏசப்பாவை தவிர யார் இல்லை? நீங்கள் எல்லாம் என் பிள்ளைகளாக இருந்து எனக்கு உதவி செய்வீங்களா? கீழ்ப்படிவீங்களா? நம்பலாமா? சத்தியமா? உண்மையா? இவனுக்கு சத்தத்தையே காணுமே, சத்தியமே கீழ்ப்படிவீங்களாடா? உங்களை நம்பலாமா? நம்பலாமா? பெரியவங்க சொன்னால் நல்லதுக்கு தானே சொல்லுவாங்க, அது கொஞ்சம் நம்ம கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் கீழ்ப்படிஞ்சு நடந்தால் பின்னால் அது ஆசீர்வாதமாக இருக்கும், அப்படித்தானே? ஓகே, நான் நம்புகிறேன் நீங்கள் கீழ்ப்படிவீங்கன்னு. மறுபடியும் நான் ஒவ்வொரு வாரமும் சண்டேஸ் கிளாஸுக்கு வருவேன், சர்ச்சுக்கு வருவேன். நீங்கள் அங்கெல்லாம் இருக்கணும், வாரம் தவறாமல் சர்ச்சுக்கு வரணும், சண்டேஸ் கிளாஸில் வரணும், வசனங்களை கேட்கணும், கீழ்ப்படியணும், சரியா? இப்ப நான் என்ன செய்யறது என் பையனே?